ஹலோ வணக்கம். இங்கிலீஷ் வொக்காபுலரி டே 40 இருக்கோம். நம்ம இந்த சேனலில் இன்றைக்கி மெடிக்கல் ரிலேட்டட் டேர்ம்ஸையும் அதோட பேசிக் எசென்ஷியல் வேர்ட்ஸையும் தமிழில் கற்றுக்க போகிறோம். வெல்கம் டு திஸ் சேனல் குயிக் இங்கிலீஷ் தமிழில். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற மோதோ வார்த்தை அக்யூட். அப்படின்னா தமிழில் கடுமையான அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ யாராவது கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னா வலியில் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படிம்பாங்க. அதாவது மிக கடுமையான வலியை தான் அக்யூட்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நினச்சா பார்க்கலாம். வி நியூ தி பேபி வாஸ் கம்மிங் ரைட் அவே பிகாஸ் த உமன்ஸ் லேபர் பெயின்ஸ் வேர் அக்யூட். அப்படின்னா அந்த பொண்ணோட பிரசவ வலி கடுமையானதால் குழந்தை இப்போவே பிறக்க போகுது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இதை அந்த வாக்கியத்தோட தமிழ் அர்த்தம். நம்ம தெரிஞ்சுக்க போகிற அடுத்த வார்த்தை இன்சிஷன். அப்படின்னா ஆழமான கீறல்னு அர்த்தம். உதாரணத்துக்கு டாக்டர்ஸ் ஏதாச்சும் சர்ஜரி பண்ணும்போது ஸ்கின்னை வந்து கீறி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஆழமான கீறல், அதாவது இன்சிஷன் அப்படிமோ. இப்போ இதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ ஹேட் டு ஹாவ் ஸ்டிச்சஸ் டு க்ளோஸ் தி இன்சிஷன். அப்படின்னா நான் அந்த கீறல்களை மூடுவதற்காக தையல் போட வேண்டியிருந்தது. இது அந்த வாக்கியத்தோட தமிழ் அர்த்தம். நம்ம தெரிஞ்சுக்க போகிற அடுத்த வார்த்தை ஹைவ்ஸ். அப்படின்னா தமிழில் படை நோய் அப்படின்னு அர்த்தம். அதாவது அரிப்பினால் தோலில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான ரேஷஸ் தான் இந்த ஹைவ்ஸ். இப்போ இதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ ப்ரோக் அவுட் இன் ஹைவ்ஸ் ஆஃப்டர் ஐ ஏட் தட் பொட்டேட்டோ கேசிரோல். அதாவது அந்த உருளைக்கிழங்கு சம்மந்தப்பட்ட உணவுப் பொருளை எடுத்ததுக்கப்புறம் என்னுடைய தோலில் தடிப்புகள் உருவாக ஆரம்பித்தது. இதுதான் இந்த வாக்கியத்தோட தமிழ் அர்த்தம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற வார்த்தை ப்ரூயிஷ். அப்படின்னா தமிழில் கன்றி போன காயம். உதாரணத்துக்கு இப்போது சைக்கிள்லேருந்து கீழே விழுறோம் அப்படின்னா காலில் அடிபடும் போது அந்த ரத்தம் உறைஞ்சி போய் ரொம்ப கண்ணி போயிருக்கும். அதுதான் ப்ரூயிஷ் அப்படிம்பாங்க. இப்போ இதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். த உமன் வாஸ் பேட்லி ப்ரூயிஷ்ட் வென் சி கேம் இன் டு தி எமர்ஜென்சி ரூம். அப்படின்னா அந்த அவசர அறைக்கு வந்து அந்த பெண் ரொம்ப மோசமாக காயம் அடைஞ்சிருந்தா. இதுதான் இந்த வாக்கியத்தோட தமிழ் அர்த்தம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற வார்த்தை சோர். அப்படின்னா தமிழில் புண் அல்லது ரணம் அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு என் தொண்டையெல்லாம் ரொம்ப ரணமாக இருக்குது அப்படிம்பாங்க தமிழில். ஸோ இதுதான் சோர் அப்படிம்போம் இங்கிலீஷில். இப்போ இதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ ஹாவ் அ சோர் த்ரோட் அண்டு ரன்னி நோஸ். அப்படின்னா எனக்கு மூக்கொழுகுதலும் தொண்டையில் புண்ணும் இருந்துச்சு. இதான் இந்த வாக்கியத்தோட தமிழ் அர்த்தம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற வார்த்தை பேரலைஸ். அப்படின்னா தமிழில் முடங்கி போனது அல்லது செயலிழந்து விட்டதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு அவர் அந்த அட்டாக் வந்ததுக்கப்புறம் அவருடைய கை கால்லாம் வந்து பேரலைஸ் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த அட்டாக்கு அப்புறம் அவருடைய கை கால்லாம் செயலிழந்து போச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். வி தாட் ஹர் லெக்ஸ் வேர் பேரலைஸ்ட் ஃபார் லைஃப் பட் ஷீ இஸ் லேர்னிங் ஹவு டு வாக். அப்படின்னா அவருடைய கால்கள் எல்லாம் வந்து செயலிழந்து போச்சு, அவருடைய வாழ்க்கை முழுவதும் செயலிழந்து தான் இருக்கும்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் இப்போ அவள் வந்து நடக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கா. இதான் அந்த வாக்கியத்தோட தமிழ் அர்த்தம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற அடுத்த வார்த்தை ஸ்வெல்லிங். அப்படின்னா தமிழில் வீக்கம்னு அர்த்தம். உதாரணத்துக்கு குழந்தைகள் விளாண்டுட்டு இருக்கும்போது தலையில் அடிபட்டுருச்சுன்னா உடனே தலை வீங்கிடும். ஸோ இது தான் வந்து இங்கிலீஷில் ஸ்வெல்லிங் அப்படிம்பாங்க. இப்போ இதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ நியூ மை ஆங்கிள் வாஸ் ஸ்ப்ரைன்ட் பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஸ்வெல்லன். அப்படின்னா என் கணுக்காலில் சுளுக்கு ஏற்பட்டதுனால என்னுடைய கால் வீங்கிருக்குன்றது எனக்கு தெரியும் அப்படின்றதா இந்த வாக்கியத்தோட தமிழ் அர்த்தம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற அடுத்த வார்த்தை ஃபெட்டல். அப்படின்னா சாவிற்குரிய அல்லது சாவிற்கு காரணமான. உதாரணத்திற்கு வருஷ வருஷம் இந்த டிராஃபிக் ஃபெட்டாலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது அப்படிம்பாங்க. அப்படின்னா வாகன விபத்தினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அதிகமாகுது அப்படின்றது தான் ஃபெட்டாலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். தி டாக்டர் மேட் அ ஃபெட்டல் எரர் வென் ஹி ரோட் தி ராங் ப்ரெஸ்கிரிப்ஷன். அந்த டாக்டர் தவறான மருந்து மாத்திரைகளை எழுதி உயிரிழப்புக்கு காரணமான ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணிட்டாரு. இதான் அந்த வாக்கியத்தோட தமிழ் அர்த்தம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற வார்த்தை ஸ்ப்ரைன். அப்படின்னா தமிழில் சுளுக்குன்னு அர்த்தம். இப்போ இதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ ஸ்ப்ரைன்ட் மை நீ பிளேயிங் சாகர். அப்படின்னா நான் கால்பந்து விளையாடும் போது என்னுடைய முழங்காலில் சுளுக்கு ஏற்பட்டது. இதான் இந்த வாக்கியத்தோட தமிழ் அர்த்தம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற அடுத்த வார்த்தை டிஸ்லொக்கேட்டட். அப்படின்னா இடம்பெயரச்சைன்னு அர்த்தம்.
உதாரணத்துக்கு ஒருத்தர் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாருனா அவரோட எலும்புகள்னால் டிஸ்லொகேட் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க இங்கிலீஷில். அப்படின்னா அவரோட எலும்புகள்லாம் இடம் மாறி போயிடுச்சு, அதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். இப்போ இதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்ஸை பார்க்கலாம். யூ வில் ஹாவ் டு வியர் அ ஸ்லிங் பிகாஸ் ஆஃப் யுவர் டிஸ்லொகேட்டட் ஷோல்டர். அப்படின்னா உங்களுடைய தோள்பட்ட இடம் பெயர்ந்ததால் நீங்கள் அந்த ஸ்லிங்கை போட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் புதிய வார்த்தைகளோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.